ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஜோஸ் ஹோம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப டேஸ்டான பால் குலுக்கட்டை தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது கொலுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவுன்னு வந்து கடையில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அது வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அரை கப் சர்க்கரை, 2 டீஸ்பூன் தேங்காய் வந்து துருவினது, 2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 லிட்டர் பால். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வந்து நெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து போடும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா வந்து நெய்யில் வந்து வறுத்தாச்சு. கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தா பச்சரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஊற்றணும், சுடு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா கரண்டி வச்சு வந்து கலரிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தலதலன்னு இருக்க மாதிரி கலந்துக்கலாம். நீங்கள் கொலுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்பமா மாவும் வாங்கும்போது தான் உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வரும். நார்மல் பச்சரிசி மாவாக இருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் இறுகலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம நல்லா வந்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ வந்து வந்து நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து கை தொட முடியாது, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பால் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதோடய வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு உருண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாலும் கொலுக்கட்டையும் கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இந்த சைஸுக்கு ஒரு உருண்டை போதும். மீதி இருக்க மாவு வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி உருண்டையாக உருட்டினோம் அப்படின்னா வந்து நமக்கு வேகும் போதும் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம வந்து மாவெல்லாம் வந்து உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. பால் வந்து இப்போ கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டையை வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் உருண்டையெல்லாம் வந்து இதுலேயே வேகட்டும். இப்போ பால் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு உருண்டையை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் நேரம் கரையட்டும்.
இங்க பாருங்க இப்போ வந்து சக்கரை வந்து நல்லா கரஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த தேங்காய் துருவல் எல்லாம் வந்து போட்டுக்கலாம் இது போடும்போது நல்ல फ्लेவர் நல்லா இருக்கும் நம்மளுடைய ரொம்ப டேஸ்டான பால் குலுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இத வந்து ஒரு பவுல்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம் இங்க பாருங்க ரொம்ப டேஸ்டான பால் குலுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ